இலக்கை நோக்கி, Toward the goal. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 5:19. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நெகேமியா ஆண்டவருடைய தைரியமா ஒரு வார்த்தையை சொல்லி தனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். இந்த ஜனத்துக்காக நான் செஞ்சதெல்லாம் நீங்க நினைச்சு எனக்கு நன்மை செய்யுங்க. ஏன்னா இந்த ஜனத்தை மற்றவர்கள் அடக்கி ஒடுக்குகிறார்கள், ஆனா நான் அப்படி செய்யலை. இந்த ஜனத்தினிடத்திலிருந்து ஏதாவது லாபத்தை எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, ஆனா நான் அப்படி செய்யலை. எந்த சுயநலமும் இல்லாமல் இந்த ஜனத்தின் நலனுக்காகவே நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கேன். இவர்களுடைய பாதுகாப்பிற்கும் இவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் இவர்களுடைய நிந்தையும் சத்துருக்கள் இவர்களை சிறுமைப்படுத்துகிற நிலைகளிலிருந்து இவர்கள் விடுதலை பெறவும் மட்டும்தான் நான் செயல்பட்டு இருக்கேனே தவிர, எனக்கு பெயர் உண்டாகவோ இதனால எனக்கு லாபம் கிடைக்கவோ நான் எதையுமே செய்யல அப்படிங்கிறத ஆண்டவருக்கு முன்பாக உரிமையா சொல்லி இதை பார்த்து எனக்கு நீங்க நன்மை செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்றேன். தேவ பிள்ளைகளை இப்படி நம்மளால ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண முடியுமா யோசிச்சுப்போம். நாம எவ்வளவு சுயநலம் உள்ளவங்களா இருக்கிறோம், ஒரு ஆள்கிட்ட பழகிறோம், ஒரு ஆளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றோம், அல்லது முன்னின்று நம்ம சில காரியங்களை செய்வதற்கு பதவிய பொறுப்பு கிடைக்கும், இதுலெல்லாம் நாம எப்படி செயல்படுகிறோம், இவைகளில் உண்மையிலேயே நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது. மற்றவர்கள் நம்மளை பெருமையா பேசணும், மற்றவர்கள் நம்மளை பாராட்டணும், நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு எனக்கு பெயர் வரணும், அல்லது இதை பயன்படுத்தி என்னால் என்னென்ன லாபங்களை சம்பாதிக்க முடியுமோ அதெல்லாம் நான் செய்யணும், இப்படி இருக்கிறோமா? இல்லை, ஆண்டவருடைய நாமம் மட்டும் இதில் மகிமைப்பட்டா போதும், இந்த பொறுப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு அவர் என்னை நம்பி தான் கொடுத்துருக்கிறார். இந்த ஜனங்களின் ஆசீர்வாதத்திற்கு தான் நான் பயன்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். இதெல்லாம் அறிந்த ஒரு நெகேமியாவை போல நம்ம செயல்பட போகிறோம். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்கிற இடங்களாக இருந்தாலும் சரி, பழகுகிற சமுதாயமாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் அங்கம் வகிக்கிற திருச்சபையாக இருந்தாலும் சரி, யாரோ ஒருவருக்கு பயனுண்டாகத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம் மூலமாக யாரோ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். நாம் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். இதை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. எனக்கு தலைமை பொறுப்பு கிடைத்திருக்கிறது, எனக்கு பதவி கிடைத்திருக்கிறது, நான் தான் இதற்கெல்லாம் முழு உத்தரவாதம் செய்யணும், அப்ப நான் வச்சது தான் சட்டம், நான் சொல்றதான் எல்லாரும். இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கடினமான நபரா அல்ல, சுயநலத்தோடு செயல்படுகிற ஒரு ஆளா இல்லை, அல்லது அதிலிருந்து ஏதாவது நமக்கு கிடைக்குமா என்கிற ஆதாயத்தை எதிர்பார்க்கிற ஒரு நபரா இல்லை. எல்லாத்தையும் தேவனுக்காக நான் செய்யறேன், அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் செய்யறேன், இதை கர்த்தர் பார்த்து எனக்கு நன்மை உண்டாக நினைத்தரலட்டும் சொல்லி நெகேமியாவை போல ஜெபிக்கும் நல்ல ஒரு அனுபவத்தை வாஞ்சிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிப்பார். தேவனே, இந்த நெகேமியாவின் அனுபவத்தை எங்களுக்கும் நீங்க தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.